சரி, இன்றைக்கு வந்து போன வாரம் வந்து நம்ம வந்து பரலோகம் என்றால் என்ன, வாட் இஸ் ஹெவன் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ், அதாவது மரித்ததற்கு பின்பு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது, அதில் ஒரு கருத்து நான் திரும்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால் நான் போன முறை சொல்லலை, ஆனால் ஒரு சிலர் வந்து அது கேட்டு எழுதியிருந்ததுனால ஆரம்பத்திலே சொல்லிட்டா அவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அதாவது என்னென்னா, பரலோகம் வந்து இன்னும் திறக்கப்படலை. நம்ம மரித்தவர்கள் உடனே எங்கே போவோம், பரதேசுக்கு போவோம். பரதேசமும் பரலோகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஆனால் ரெண்டு வேறு. இது இந்த ரகசியம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது எப்படி நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்தேன், பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து எப்படி ஹெவன் சொன்னால், அதுக்கு பக்கத்தில் வெளியே இருக்கிற அந்த பக்கிங்ஹாம் பேலஸை சுற்றி உள்ள கார்டன் வந்து பரதேசம் என்று சொல்லக்கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பரலோகம் என்று சொல்லும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரலோகம் என்பது பரதேசோடு சேர்ந்தது. நம்ம இப்போ மரித்தவர்கள் பரதேசுக்கு போகிறோம், பரலோகம் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆனால் நம்ம எவென்ச்சுவலாக நம்ம எங்கே இருக்க போகிறோம், பரலோகத்துக்குள்ளே தான் இருக்க போகிறோம். கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பாக நம்ம எல்லாரும் பரலோகத்தில் தான் இருக்க போகிறோங்கிறதையும் நம்ம மறந்து போய்விடக்கூடாது. சரி, இந்த நாளில் பரலோகம் அந்த தலைப்பில் ரெண்டாவது செய்தி என்னென்னா, பரலோகம் எங்கே இருக்குது. பரலோகம் என்னன்னு பார்த்தோம், அது தேவன் வாழுகிற இடம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழுகிற இடம், தேவதூதர்கள் வாழுகிற இடம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று அழைக்கக்கூடியவங்க எல்லாம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பெயர் அங்கே தான் எழுதப்பட்டிருக்கு, நம்மளுடைய சொத்து அங்கே தான் இருக்குது, நம்மளுடைய குடியுரிமை அங்கே தான் இருக்குது, நமக்கு வரப்போகிற பலனும் அங்கே தான் இருக்குது, நம்மை வழி நடத்துகிற நம்மளுடைய எஜமானன் இல்லை மாஸ்டர்னு சொல்கிறவர் அங்கே தான் இருக்கிறாரு, நம்முடைய புதையலும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன பாடத்திலே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பரலோகம் எங்கே இருக்குது? முதலாவது இதில் என்னென்னா, பரலோகம் என்பது ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படி நம்மெல்லாம் லண்டனில் இருக்கோம், அதுபோல் லண்டனில் இருக்கிறது போல் பரலோகம்ங்கிறது ஒரு இடம். இப்போ எப்படி இந்தியா இருக்குது, இல்லை இலங்கை இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ஐரோப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு நிச்சயமான இடம். உடனே அதுக்கு என்ன மேப்னே கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, அது கூகுள் மேப்பும் கிடையாது. ஆனால் அது நிச்சயமான ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து என்ன, நாம் எல்லோரும் ஒரு ஒளியின் சரீரத்தோடு நம்ம எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் நம்ம எடுக்கப்படுவோம், அப்பொழுது நமக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். அதன் மூலமாக நம்ம எல்லாம் அங்கே இருக்க போகிறோம். அப்போ பரலோகம் என்பது ஒரு நித்தியமான, ஒரு நிச்சயமான ஒரு இடம். சரியா? சரி, அப்போ பரலோகம் ஒரு இடம்னா அதுக்கு டைரக்ஷன் எப்படி, எப்படி போகணும், எப்படி போகணும்னா எங்கே இருக்குதுன்னு முதல்ல தெரியணும்ல. பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. எங்கே? மேலே இருக்குது. ஏன்னா 2 கொரிந்தியர் 12:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் சரீரத்தில்னா சரீரத்துக்கு புறம்பாக இருந்தனோ அதை நான் அறியேன். எங்கே? மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டேன். இதை நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததும் போனது மறுபடியும் மரித்து உயிர்த்தெழுந்ததை பற்றி சொல்லும்போது, எபேசியர் 4:8-10 உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறது, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, எங்கே? பரலோகத்துக்கு ஏறி, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக, ஏன்னா எல்லா ஹெவன்ஸுக்கும் மேலாக மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்போ என்ன, அவர் கீழே வந்தார், மறுபடியும் மேலே போனார். அதனால் எங்கே? பரலோகம் மேலே தான் இருக்குது. வானங்களுக்கு மேலாக மேலே போனார்னால் அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. இதை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல நடவடிக்கை 11:11 ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவு சீஷர்களோடு இருக்கிறாரு.
40 நாள் அவங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு மேலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து கொள்ளப்படுறார். அப்போ அங்கே தேவதூதர்கள் சொல்கிறது என்ன, அப்போஸ்தலனுடைய 11:11 கலிலேயே மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்திற்கு, எங்கே பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனினாரோ, எப்படி அவர் மேலே போனாரோ அதே போல் திரும்ப வருவார். அப்போ என்ன, பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அவர் மேலே இருந்தால் வந்தார், மேலே ஏறி போனார், எல்லாம் மேலே மேலே அப்படின்னால அவர் மேலே, பரலோகம் இங்கே இருக்குது, மேலே இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்ம எடுத்து கொள்ளப்படுவதை பற்றி பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இது எந்த வகையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எங்கேருந்து வருவார்? பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ எங்கே இருக்குது? மேலே இருக்குது. நம்ம மேலே எடுத்து கொள்ளப்படுவோம், நம்ம பரலோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறார், பூமியில் உள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லக்கூடியதான். சங்கீதம் 53:2 பார்க்குறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண் நோக்கி பார்க்க, அவர் மேலிருந்து கீழே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். சங்கீதக்காரர் பாடின பாடு ரொம்ப அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சங்கீதம் 121 சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், எங்கே நான் மேல் நோக்கி இப்போ நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் எங்கே இருக்கார், மேலே இருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6-3 3:3 வந்து நம்ம பார்க்குறோம். 2:3 சபைகளுக்கு கடிதம் எழுதினதுக்கப்புறம் யோவானை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை காட்டுகிறேன். அப்போ என்ன, நமக்கு ஒரு காரியம் நல்ல தெளிவாக தெரியுது, ஆண்டவர் நான் வானத்திலிருந்து வந்தேன், நான் வானத்துக்கு போனேனாரு, மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எல்லாருக்கும் முன்னாடி வானத்துக்கு போனார், அப்போஸ்தலனாகிய பவுல் வானத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார், நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம எல்லாரும் மறுபடியும் வானத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம்னு சொல்லி. அப்போ என்ன, ரொம்ப தெளிவாக ஒரு காரியம் தெரியுது, பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்போ நம்ம எப்படி போகணும்? மேல் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, பரலோகம் மேலே இருக்குது, மேலே போகணும். ரெண்டாவது, தூரம் எவ்வளவு, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, கொஞ்சம் சயின்ஸை சொல்லி கொடுக்க போகிறேன், சரியா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க, எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா, முதலாவது நமக்கும் நிலவுக்கும் எவ்வளோ தூரம், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏர்த் அண்ட் மூன் எவ்வளோனா 211463 மைல், எங்கே 211463 மைல்ஸ், 211000 இப்படி வச்சுக்கோங்க, 211000 மைல் தூரத்தில் நிலா இருக்குது. இந்த நிலாவுக்கு நம்ம போகணுன்னா நம்ம நடந்து போகிறதா இருந்தால் 24 மணி நேரம் நடந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 28 வருஷம் ஆகுன்னு ஒருத்தவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. எப்படி அவ்வளோ தூரம் நடக்கணுன்னா, 211000 மைல் நடக்கணுன்னா நீங்கள் 28 வருஷம் 24 மணி நேரம் நடந்தீங்கன்னா நடந்து போக முடியுன்னு. சரி, வேணானே, லைட் இயர் என்று சொல்லக்கூடியது, லைட் இயர் என்னென்னா ஒரு செகண்டுக்கு 186000 மைல் போகிறது, 186000 மைல்ஸ், அதுதான் லைட் இயர் என்று சொல்லக்கூடியது. ஒரு செகண்டுக்கு 186000 மைல் அவ்வளோ வேகமாக நீங்கள் போனீங்கன்னா, இப்போ விமானம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? விமானம் வந்து கிட்டத்தட்ட 500 மைல் 500-550 மைல் தான் மேக்ஸிமம் போகக்கூடிய, நம்ம பயணிக்கிற விமானத்தினுடைய வேகம் எவ்வளவு, 500 மைல்லேருந்து 550 மைல் தான் நம்ம விமானத்தினுடைய வேகம். இந்த லைட் இயருங்கிறது எவ்வளவு, 186000 மைல்,
186,000 மைல் வேகமாக ஒரு செகண்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் நிலாவுக்கு? 1.5 நிமிஷத்தில் நம்ம போய் சேருவோம். சரியா? இதே இது மெர்க்குரிக்கு போகணும்னு வைங்க, நம்ம மெர்க்குரிக்கு போகணுன்னா நமக்கு 4.5 நிமிஷம் ஆகும். எப்படி 186,000 மைல் ஸ்பீடில் வந்து நம்ம வந்து போகணுன்னா நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? 4.5 நிமிஷம் ஆகும். இதே இது 186,000 மைல் ஸ்பீடில் நம்ம மார்ஸுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து 4:21 ஆகும். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 34 மில்லியன் மைல் தூரத்தில் இருக்குது. சரி, இந்த 186,000 மைல் ஸ்பீடில் ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய கோளுக்கு போகணும், ஜூபிட்டருக்கு போகணும்னா அது வந்து 367 மில்லியன் மைல் தூரத்தில் இருக்குது. 367 மில்லியன் மைல் தூரத்தில் உள்ளது போனோன்னா 35 நிமிஷம் ஆகும், 35 நிமிஷமும் 11 செகண்ட் ஆகும். சரிண்ணே, சேட்டன் அந்த கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ? அது வந்து 790 மில்லியன் மைல் தூரத்தில் இருக்குது. இந்த வேகத்தில் போனோன்னா 1 மணி நேரமும் 10 நிமிஷம் ஆகும். எப்படி 186,000 மைல் ஸ்பீடில் போனால் பெர் செகண்டுக்கு, நிமிஷத்துக்கு இல்லை, பெர் செகண்டுக்கு போகிற அவ்வளோ வேகத்தில் போனாலே. இப்போ யுரானஸ் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் வந்து நமக்கு பரலோகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யுரானஸ் தான், உரானஸ் என்று சொல்லக்கூடியதில் இருந்தால் நமக்கு வந்து பரலோகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது வந்து 1.5 பில்லியன் மைல்ஸ். எவ்வளோ? 1.5 பில்லியன் மைல்ஸ். சரி, இதையும் விடுங்க, கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் போனோன்னா நெப்டியூன், அது எவ்வளோனா 3 பில்லியன் மைல்ஸு. சரி, அதுக்கும் போகலன்னா ப்ளூட்டோக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 4 பில்லியன் மைல்ஸு. இப்போவாது நம்ம பரலோகம் போயிருப்போம்? போயிருக்க மாட்டோம். எவ்வளோ? 4 பில்லியன் மைல்ஸு. 186,000 செகண்டுக்கு போகிற ஸ்பீடில் போனால் கூட நம்மளால் அங்கே போய் சேர முடியாது. இப்போ இன்னொரு அடுத்த பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம வாழ்கிற பூமி வந்து எவ்வளவு டயாமீட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000 மைல். சரியா? நம்ம பூமியினுடைய வெயிட் எவ்வளோன்னு தெரியுமா? நம்ம வாழ்கிற பூமியினுடைய வெயிட்டு வந்து 6 செக்ஸ்ட்பில்லியன்றாங்க. அதாவது என்னென்னா 6 போட்டுட்டு அதுக்கப்புறம் 21 சைவர் போட்ட டன்னு தான் அவ்வளோ பெருசு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்கிற பூமி 8,000 மைல் அகலம், 6 போட்டுட்டு 21 சைவர் போட்டு அவர்ற டன்னு தான் இது வெயிட்டு. இது சந்திரத்தில் தொங்குது, தன்னைத்தானே சுற்றி வருது. இது வந்து நிலவுலேருந்து நான் சொன்னது போல் 211,000 மைல், சூரியன்லேருந்து 93 மில்லியன் மைல், 93 மில்லியன் மைல்ஸ் ஃப்ரம் சன். சரி, இப்போ சன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னோட டயாமீட்டர், சன்னோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 866,500 மைல். நம்ம பூமியினுடைய அகலம் எவ்வளவு? 8,000 மைல். சன்னோட அகலம் எவ்வளவு? 866,500 மைல், 8.6 லேக் வித். சரியா? சன். நம்ம பூமியினுடைய இது வந்து எவ்வளோ சொன்னேன்? 6 போட்டு 21 சைவர் போடணும்னு சொன்னேன். இதனோட சன் சூரியனோட வெயிட்டு எவ்வளோன்னா நம்ம பூமியினுடைய வெயிட்டை மாதிரி 333,000 டைமு பெருசு. இப்போ பூமியினுடைய வெயிட் வந்து 6 சைவர் போட்டு 6 போட்டுட்டு 21 சைவர் போட்டு அத்தனை டன்னு, அதை 330,000 முறை பெருக்கினீங்கன்னா வர்ற வெயிட்டு தான் சூரியன். இப்போ சூரியனுக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து போயிட்டோமா? இல்லை. இந்த சூரியன் வந்து, இந்த சூரியனை சுற்றி இதில் வந்து நம்ம பூமி மாதிரி எவ்வளோ கோள் இருக்குது? 100 பில்லியன் இருக்குது. எவ்வளோ? 100 பில்லியன் கேலக்ஸி ஸ்டார்ஸ் என்று சொல்லக்கூடிய மில்கி வே இருக்குது. அதாவது சூரியனை சுற்றி இருக்கக்கூடியதே 100 பில்லியன் கேலக்ஸிஸ். அதில் எர்த்து ஒன்று, நம்ம வாழுகிற பூமி ஒன்று. அது வந்து 93 மில்லியன் மைல் தூரத்தில் சூரியன்லேருந்து இருக்குது.
இப்போ இதிலே வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த 100 பில்லியன் இந்த கோலில் நம்ம இதில் போனோம்னா நம்ம வந்து போய் சேர்ந்துருவோமா? கிடையாது. இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த லைட் இயர்ஸ் என்று சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 186,000 மைல் ஸ்பீடை வச்சு நீங்கள் வந்து ஒரு லைட் இயர்னு எடுத்தீங்கன்னா, அந்த லைட் இயருக்கு எவ்வளவு? 11,160,000 மைல்ஸ் பெர் மினிட்டு. இப்போ நம்ம இது வந்து நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு காரியமாக வருது. இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டை சுற்றிடும். இதில் சைவரும் போட முடியாது, இதுக்கு எவ்வளவு அளவுன்னு சொல்ல முடியாது. இதில் என்ன ஒரே வருதுன்னா, இப்போ எப்படி சூரியனை தாண்டி ஒரு கேலக்ஸி இருக்கோ அதே போல் நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. இப்போவும் நம்ம பரலோகத்துக்கு போகுமா? போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன்னோட மறிக்கிற பக்கத்தில் இருக்க திருடனை பார்த்து இன்னைக்கு நீ என்னோடைய பரதேசியில் இருப்பாய்ங்கிறார். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸுங்கிறாரு. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், 186,000 ஸ்பீடில் போனாலே நம்மளுடைய மில்கி வேல ஒரு எண்டு கூட நம்ம வாழ்நாளில் போக முடியாது. ஆனால் இன்றைக்கே நீங்கள் அங்கே போய் சேருவீங்கன்னு சொன்னால் அது என்ன ஃபாஸ்ட்டு? சூப்பரில், சூப்பர் அல்ட்ராவில் என்ன பயங்கரமான ஃபாஸ்ட்டு, நம்மளோட கற்பனையில் எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு ஸ்பீடு. அது எப்படினே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளால் யாராலையும் அது சொல்லவே முடியாது. ஏன்னா பவுலே அதனால தான் என்ன சொல்கிறாரு, நான் மாம்சத்தில் போனனா நான் இதில் போனனா என்னங்கிறது எனக்கே தெரியாது. அவன் பரதேசிக்குள்ளே எடுக்கப்பட்டு என்ன பண்ணால், சரீரத்துக்கு போனோம்னா சரீரத்தில் போனனா எனக்கே தெரியாது. என்ன ஒரு சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இவ்வளவு பில்லியன் கேலக்ஸிஸே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. அவ்வளவு தூரத்தில் இருக்கிற பரலோகத்துக்கு நம்ம ஒரு நொடியில் போகக்கூடிய ஒரு காரியம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐன்னு சொன்னால், அதாவது கண் மூடி கண் எம மூடி திறக்கிற அந்த இது இல்லை, அந்த கண்ணு திருப்புறீங்கள அந்த ஸ்பீடை விட அவ்வளோ ஸ்பீடாக போயிடுவோமா? எப்படி? அதாவது நீங்கள் இப்போ உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் விரலை கொண்டு வந்தீங்கன்னா கண்ணு மூடுறீங்களே, அந்த பிளிங்க் பண்ணுற அந்த கண்ணு இமைக்கிற அந்த தூரத்தை அந்த இதை காட்டிலும் இன்னும் குறைவான நேரத்தில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்களாம். என்ன ஒரு ஃபாஸ்ட்டு, நம்மளால் கற்பனையில் எண்ணி கூட பார்க்க முடிகிறதா? எண்ணி பார்க்க முடியாத அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு பரலோகத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறார். எவ்வளவு இதில் அப்படின்னு கண்ணு எமைக்கிற தூரத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகிறார். இந்த நீங்கள் இந்த சயின்ஸ் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே, நம்மளுடைய கோள்கள், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கிரகணங்கள், இது அதனுடைய சுற்றி வரக்கூடிய பாதை, அதனுடைய தூரம், அதுக்கு போகக்கூடிய நேரம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியவே முடியாது. அதனால தான் புதிய வானம், புதிய எருசலேம், புதிய பரலோகம் எல்லாம் படைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோடய பர்சனல் வியூ, அதுக்கப்புறம் எல்லாமே பரலோகமாக இருக்குங்கிறதா என்னுடைய வியூ. ஏன்னா இந்த இது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பூமி இவை எல்லாம் வெந்து ஒன்றும் இல்லாமல் அழிந்து போகும், அதனால் எல்லாமே இது போகக்கூடியதா. இப்போ ஒரு நிமிஷம் இப்போ சிந்திங்க, அதாவது இவ்வளவு தூரம், இவ்வளவு கிரகங்கள், இவ்வளவு காரியங்கள் ஒன்றோட ஒன்று ஒன்றை சுற்றி வருது. சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சந்த சூரியனை சுற்றி ஒரு பெரிய 100 பில்லியன் கேலக்ஸிஸ் ஓடி சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை சுற்றி இப்படி இருக்குது, இதை மாதிரி நிறையா 400 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சது. இதையே வந்து இதையே நம்மளால் இன்னும் கிரகிச்சிக்க முடியல, இதையே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவ்வளவு கோள்கள் எல்லாம் இருக்கும்போதும் அவர் வந்து என்ன, நம்ம பூமியை குறித்த ஒரு காரியமாக இருக்குது. அதாவது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பார்க்கறதுல ஒரு பிரதானமாக இருக்கிறது என்ன, பூமியாக இருக்குது. எதுக்கு பூமி பிரதானமாக இருக்கணும், எதுக்கு பூமி இதாக இருக்கணும், ஒய் ஏர்த் இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட். ஒரு நிமிஷம் செஞ்சிச்சு பாருங்களேன், எதுக்காக? ஏன்னா இங்கே தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரமல்ல, புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடிய
ஆண்டவரால் உருவாக்கப்படுகிற அந்த புதிய எருசலேம் இந்த பூமியில் ஒரு பகுதியில் வந்து நிற்க போகுது. அதனால் இங்கே வந்து என்ன பார்க்குறோம், அந்த புதிய பரலோகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால தான் இங்கே நம்ம வாழுகிற பூமி ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இந்த புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்க போகுது பரலோகத்தில். அதுதான் ஒரு முக்கியமான நகரமாக இருக்க போகுது. அது மாத்திரமில்லை, அந்த நகரம்தான் தலைமை நகரமாக இருக்க போகிறது, ஒரு கேபிட்டல் சிட்டியாகவும் இருக்க போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த வானத்திலிருந்து அந்த புதிய எருசலேம் இறங்கி வரப்படுகிறத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்போ ஆண்டவர் அதை உருவாக்கினார், எப்படி அது உருவாக்கப்பட்டது, இது நமக்கு தெரியாது. அதற்கான முழு தகவல்களும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கலை, அதனால் நமக்கு அது தெரியாது. ஸோ அப்போ அந்த பரலோகத்தில் இருந்து தான் ஆண்டவர் அனுப்ப போகிறார். அப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச வேண்டியது என்ன, பரலோகம் எங்கே இருக்குது, மேலே இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது, ரொம்ப 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 தூரம், நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரம். நம்ம எப்படி போக போகிறோம், வேகமாக போக போகிறோம், எவ்வளவு வேகமாக நம்மளால் சொல்ல முடியாத விவரிக்க முடியாத அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம பரலோகத்தில் போய் இருக்க போகிறோம். அவ்வளவு வேகமாக நம்ம போய் சேர போகிறோம், அது ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறார். சரி, இந்த பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், இது நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு சில தரிசனங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம யோவானுடைய தரிசனம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எசேக்கியலோட தரிசனம் பார்க்குறோம். நான் போன செய்தியில் சொன்ன போல் எசேக்கியல் 1வது அதிகாரம் வந்து இந்த பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதில் 1வது அதிகாரத்தில் கொஞ்சம் வசனம் வாசிப்போம், 4வது வசனத்திலேருந்து. எசேக்கியல் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க, எசேக்கியல் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து பார்ப்போம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். பெரிய புயலும் அக்கினியும் மேகத்தோடு செய்தார், அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாக இருந்தது. அக்கினி வருது, அக்கினிக்கு நடுவில் இன்னொரு கலர் வருது, அதுக்குள்ளே இன்னொரு நிறம் வருது, அதுக்குள்ளேருந்து ஒரு உருவம் வருது, அந்த உருவத்துக்கு 4 ஜீவன் இருக்குது, அது மனுஷ சாயலாக இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன, ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. 4 மூஞ்சி இருந்துச்சு, 4 செட்டைகள் இருந்தது. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. எது அப்படியே ஒரே டாஸ்லிங், அப்படி பிரைட்டா. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4 அதினதின் முகங்களும் அதினதின் சட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோடே சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கு முன்னே 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது, அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலேயே 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன்.
சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக்க பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதுமில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த நாலு வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்றும் புரியலை. அல்லேலூயா. ஒன்றும் புரியலை. நாலு மிருகம் இருந்துச்சு, நாலு செட்டை இருந்துச்சு, நாலு முகம் இருந்துச்சு. சிங்க முகம் இருந்துச்சு, எருது முகம் இருந்துச்சு, மனுஷ முகம் இருந்துச்சு. இதில் நாலு கண் இருந்துச்சு. இந்த செட்டை ஒன்று ரெண்டு நிற்கிது, காலு போல் நிற்கிது, ஆட்டுக்குட்டி காலு போல் இருக்குது, நிமிர்ந்த காலாக இருக்குது, பறக்குது. அந்த செட்டைக்குள்ளே கண் இருக்குது, அக்கினிக்குள்ளே போகுது, அங்கேருந்து வருது, அதுக்குள்ளேருந்து மின்னல் வருது, இடி இடிக்குது. மறுபடியும் பாருங்கள், 19வது வசனம் பாருங்கள். அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியில் இருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேலே உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற இரண்டு இரண்டு செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றும் இருந்தன. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தமும் போலவுமாய் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மேல் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலில் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்னிமயானமான சொகுசு நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருத்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஒன்றும் எனக்கு புரியலை. நான் என்னென்னமோ எழுதி பார்க்குறேன், எனக்கு ஒன்று விளங்கலை. இதுதான் எசேக்கியேல் பரலோகத்தினுடைய தரிசனம். என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கே ரெயின்போ மாதிரி அப்படி ஒரு வானவில் இருக்குது, பயங்கரமான நிறங்களாக இருக்குது, செட்டைகள் வறுமனை பொது போகுது. எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு கண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ரத்தின கற்கள் போலதான் இருக்குது. அது கலர் கலராக போடுற வீல் இருக்குது. அது மாத்திரமல்ல, அது வந்து தேவதூதர்களோட மிக்ஸ் ஆகி போகக்கூடியதாக இருக்குது, ஜீவனுள்ள மிருகங்களோடு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி எல்லாமே போகக்கூடிய காரியமாக இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அது சிங்க முகமாக இருக்கிறது ராஜதத்தை குறிக்கிறது, மனுஷ முகமாக இருக்கிறது மனுஷகுமாரனை குறிக்கிறது, அது இதாக இருக்கிறது கழுகு முகமாக இருக்கிறது இதை குறிக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இன் சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன? எசேக்கியாலாம் வர்ணிக்க முடியலை. எசேக்கியாலால் வர்ணிக்க முடியல எவ்வளவு பிரதானமாக பிரமாதமாக இருக்குங்கிறத எசேக்கியாலால் விவரிக்க முடியல. ஆனால் வார்த்தையில் எழுதுகிறாரு. எழுதும்போது என்ன அந்த சத்தம் வந்து எப்படி இருந்து பெருவிலது சத்தம் இராணுவ இறைச்சல் அவங்களுக்கு தெரிஞ்சதில் அவர் எழுதக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு காரியம் நமக்கு இதிலேருந்து தெளிவாக தெரிகிறது என்ன? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு மிகுந்த ஒரு பயங்கர கலர்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்பிளே, அதாவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரின்னு.
சரி, நான் உங்களுக்கு ஒரு ஒப்பிடுதலுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஸ்நாக்லிங் போயிருக்கீங்கன்னு தெரியல, அதாவது கடலுக்கு கீழே தண்ணியில் இருக்கிறத பார்க்கிறது. நாங்கள் மலேசியாவில் இருக்கும்போது நான் வந்து ஸ்நாக்லிங் போயிருக்கேன். இந்த தீவுகளில் நீங்கள் போய் இந்த ஸ்நாக்லிங் வந்து தண்ணியில் போகும்போது அது எவ்வளவு ஆழம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது போல் இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நான் வாழ்க்கையில் அப்படி அவ்வளவு வர்ணமான நிறங்கள் உள்ள மீன்களையும் அந்த பாசிகளையும் மேறு விதமான உயிரினங்களையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு நிமிஷத்தில் பார்த்த உடனே என்னால் விவரிக்க முடியலை. அதாவது இன்றைக்கே என்னால் சொல்ல முடியாது அது எத்தனை கலரில் எவ்வளவு வர்ண வர்ணமான வண்ணமான மீன்களோ, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்போ, அது என்னன்னு அதாவது உங்களால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு கொட்டி கிடக்கும் அந்த அவ்வளவு அருமையான கலர்களில், அது ஒவ்வொரு வர்ணத்தில் ஒவ்வொரு திருசு திருசாக, அதாவது நீங்கள் எதிர்ப்போ நீங்கள் சொல்ல முடியாது மீனுனா இப்படி தான் இருக்கும், கடல் ஜீவராசி இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா ஷேப்லேயும் எல்லா கலர்லேயும் ஒரே மீனில் அத்தனை வர்ணங்கள் இருக்கும், அவ்வளவு, அதாவது நீங்கள் ஒரு அதை நீங்கள் என்னால் சொல்லவே முடியாது, அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை காட்டிலும் ஒரு பிரமாதமான ஒரு படைப்பு, அதாவது பரலோகம்னா அந்த மாதிரி, அதாவது நம்மளால் வார்த்தையில் விவரிக்க முடியாதபடி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், அவ்வளோ ஒரு பிரதானமான கலர்களும், அவ்வளோ ஒரு காரியமும், அப்படி ஒரு டிஸ்பிளே, அதாவது நம்மளால் சொல்லிக்க முடியாத ஒரு பெரிய டிஸ்பிளே. இதைத்தான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஒன்னொன்னும் மிருகம் பறக்குதும் பாரு, வாயிலிருந்து அக்கினி வருதும் பாரு, அது இதுன்னு அதாவது சொல்ல முடியல. அவரால் வந்து விவரிக்க முடியாத வார்த்தைகளை சொல்வார். ஏன்னா அவர் தான் வந்து பரலோகங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு 50 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் உபயோகப்படுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல அவர் வந்து பரலோகத்தின் தேவன் என்று சொல்லக்கூடிய பதத்தை 2 முறை உபயோகப்படுத்துகிறார், 11வது அதிகாரத்துலேயும் 16வது அதிகாரத்துலேயும். அதனால தான் மேலே சொன்னார் இல்லையா, 4வது அதிகாரம் முதலாவது இவைகளுக்கு பின்பு மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்தை பார்க்குறார். பரலோகத்தில் என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்கிறான்னு சொல்கிறார் இவர். நம்ம யோவான் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 4:2 பாருங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. என்ன பார்க்குறாரு, அங்கே ஒரு த்ரோன் ரூம் பார்க்குறார், அங்கே ஒரு சிங்காசனம் பார்க்குறார். சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பது மரகாந்தத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிட்டு. இந்த சாடிஸ் என்று சொல்லக்கூடிய கற்கள், ரெட் சாடிஸ் என்று சொல்லக்கூடிய கற்கள், இது எதை காட்டுகிறது, இரட்சகர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல இரத்த உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய இரத்தத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறதுனால அது நம்ம என்ன பார்க்குறோம், அது வந்து அவருடைய மீட்பின் உரிய காரியங்களை காட்டுறதுனால அங்கே சிங்காசனத்தில் இருக்கிற அவர் வந்து என்ன காரியத்தை பார்க்குறோம், அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல இந்த எசேக்கியேல் 28வது ஏறம் 17:20 சொல்லும்போது ஜாஸ்பர் மற்றும் சாடியஸ் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபாத் என்று சொல்லக்கூடிய ஈபாடு என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியர் போடுறதுல ஜாஸ்பரும் சார்டியஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கற்கள் தான் கடைசி, முதலும் கடைசியும் காட்டுகிறது. அது வந்து என்ன காட்டுகிறது, முதலாவது ஜாஸ்பர் வந்து யாரை காட்டுது, ரூபனை காட்டி கொடுக்குது. கடைசியாக இருந்து ஜேக்கப்போட பெஞ்சமினை காட்டி கொடுக்குறது. மூத்த மகன் வந்து ரூபன், கடைசி பையன் வந்து பெஞ்சமின். அப்போ என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலுக்கு தேவன் என்று சொல்லக்கூடிய காட்டக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அடுத்து 4வது, எப்படி சுற்றி இருக்கிறது, எப்படி முதல்ல ஒரு சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாங்கன்னு பார்த்துறோம். அடுத்து சுற்றி என்ன இருக்குது, 4வது வசனம் பாருங்கள், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன.
தேவனுடைய ஏழு ஆவிகளான ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடலில் இருந்து கண்ணாடி கடல் இருந்தது. எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இதை சொல்லுங்கள். 24 சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள் இருக்காங்க. நம்ம 24 மூப்பர்கள் யார் என்கிற செய்தி நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதாவது புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் ரட்சிக்கப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 24 மூப்பர்களுக்கு பக்கத்தில் அந்த சிங்காசனங்களில் என்ன இடி முழக்கம் மின்னல் எல்லாம் வருது, அவ்வளோ பெரிய காரியம் நடக்குது, ஒரு பயங்கரமான டிஸ்பிளே நடக்குது. முன்னாடி என்ன இருக்குது, ஏழு அக்கினி தீபங்கள். இந்த ஏழு அக்கினி தீபங்கள் என்பது வந்து ஏசாயா 11:2 வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியான ஏழு வகையான ஆவி என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அது நம்ம என்னங்கிறத தெளிவானதை நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 இந்த வேத பாடம் படிக்கும்போது நம்ம அதை பார்த்தோம். என்ன ஏழு விதமான ஆவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு விதமான ஆவி முன்னாடி இருக்குது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. எப்படி? அதாவது நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இது வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு பிரதானமான ஒரு அமைப்பு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து இந்த உலகம் உண்டாகட்டும்னாரு, பூமி உண்டாகட்டும்னு. 6 படைச்ச இந்த உலகத்தை நம்ம இன்னும் நம்ம அறிவியல் நம்மளுடைய தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, இன்னும் நம்ம வந்து அதை தோண்டி பார்க்குற நிலமையில் தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம இதை முழுமையாக புரிஞ்சு கொள்ளலை. அப்படி படைத்த அந்த உலகத்தையே நம்ம இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் படைக்கிற அந்த பரலோகம் எவ்வளோ பிரதானமாக இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். 1 6 பாருங்கள். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஏன்னா 4 ஜீவன் இருக்குது, அந்த 4 ஜீவனும் எல்லாம் பூரா கண்களால் நிறைந்ததாக இருந்தது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எப்படி அது ஒரு வெளிச்சமாக ஒரு கிறிஸ்டல் போல் இருக்குங்கிறத யாத்ராமம் 24:9-10 பார்க்குறோம். பின்பு மோசையும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறவைக்கு ஒப்பாகவும் இருந்தது. என்ன எல்லாம் நம்ம என்ன சொல்லலான்னா, பரலோகத்தில் தேவன் இருக்கிறாரு, அவர் இருக்கிற இடத்த வார்த்தையில் விவரிக்க முடியாத அவ்வளவு பிரமாதமான அவ்வளவு பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான வெளிச்சமும் வண்ணங்களும் நிறங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் சத்தங்களும் உண்டாகக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருக்குது. இதைத்தான் எசேக்கியலும் முயற்சி பண்ணார், யோவானும் முயற்சி பண்ணார். இதை வாசிக்கிற நம்மளும் நமக்கான எண்ணங்களில் பண்ணி பார்ப்போம், முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த பரலோகம், அங்கே தேவன் இருக்கிறாரு. சரி, கூட இவங்க 24 பேர் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறத பார்க்குறோம், தேவதூதர்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இன்னொரு ஒரு ரகசியமான காரியம், நம்மளால் முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னென்னா, அங்கே ஒரு ஆலயம் இருக்குது. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்குது. தெர் இஸ் அ டெம்பிள் இன் ஹெவன். நீங்கள் ஒரு இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் வந்து ஆதி நாட்கள் பண்டைய நாட்களில் ஒரு பட்டணம்னு வச்சிங்கன்னா, ஒரு பட்டணத்தில் அந்த பகுதியில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு அரண்மனை இருந்துச்சுன்னா அதுக்கு நேர் எதிர பட்டணத்தில் இந்த பக்கம் வந்து என்ன இருக்கும், ஆலயம் இருக்கும். அந்த பக்கத்தில் அரசன் இருப்பார், இந்த கடைசியில் வந்து தேவனுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கும். அப்போ என்னென்னா, ஒன்று தேவன் மனிதர்கள் மூலமாக ஆளுகிறார் என்று அடையாளம் காட்டி கொள்வதற்காகத்தான் எப்போவுமே அப்படி இருக்கும். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா எப்போவுமே வந்து என்ன, தேவனும் தேவனுக்கு கீழே உள்ள மக்களும் இருக்க அரசாட்சி பண்ணக்கூடியதாக ஒரு காரியம் இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு தூண்களாக நம்ம இருப்போம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 நம்ம பார்த்தோம். 12 வசனம் எந்த சபைக்குரியது,
யோசிச்சு பாருங்க, எந்த சபைக்குரியது? பலதால்வியா சபைக்குரியது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். என்ன சொல்கிறாரு? யார் தேவனுடைய ஜெயம் கொள்ளுகிறவனை வந்து தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்னன்னு கேளுங்க, இது யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறாங்களோ. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் மீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள நீரண்டைகளுக்கு ஊற்றுகளண்டலைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அப்போ என்ன, அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு தேவன் இருக்கிறாரு, அவர் அவங்கள வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு, அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இது எதிர்காலத்தில் நடக்கூடியது பூராமே. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பூரா எதிர்காலத்தில் நடக்கிறது. இன்னும் நடக்கலை, இனிமேல் தான் நடக்க போகுது. சரியா? என்ன பார்க்குறாரு 11வது வசனத்தில் என்ன பார்க்கிறாரு? பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின. சரியா? ஆனால் 15வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. என்ன, ஆலயம் திறக்கப்பட்டது, ஆலயத்தை காணுமா? வசனம் பாருங்களேன், தேவாலயம் திறக்கப்பட்டது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆலயம் இருக்குது, ஆலயம் இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 பாருங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. என்ன, தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். என்ன சொல்கிறாரு, ஆலயம் இருந்துச்சு, ஆலயம் இல்லை. ஆலயம் இருந்துச்சு, ஆலயம் இல்லை. ஆலயம் இருக்குது, ஆனால் அது யார், தேவன்தான் அந்த ஆலயம். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த திரியேக தேவன்தான் அங்கே ஆலயமாக இருக்கிறாரு. அப்போ என்ன, ஆலயமும் தேவனும் ஒன்று என்று சொல்லக்கூடியதா அது. அப்போ என்னென்னா, சிங்காசனமோ ஆலயமோ, சிங்காசனம் இருக்குது, சிங்காசனம் இல்லை, ஆலயம் இருக்குது, ஆலயம் இல்லை. அப்போ என்னென்னா, ரெண்டுமே தேவன்தான் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இதுதான் இந்த ரகசியம், நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தினுடைய அடையாளம் பரலோகத்தை குறித்து சொல்லும்போது. அப்போ என்னென்னா, இந்த பரலோகத்தை முழுவதும் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி நமக்கு ஆண்டவர் கொண்டு வர போகிறார். சரி, இந்த நாளில் நம்ம என்ன பார்த்துக்கிறோம், முதலாவது தேவனுடைய ஆலயம், தேவன் சொல்லக்கூடிய பரலோகம் என்கிறது என்ன இருக்குது, மேலே இருக்குது. சரியா? எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம அறிவுக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச லைட் இயர்ஸு இல்லை செகண்டுக்கு 1,86,000 மைல் ஸ்பீடில் போகக்கூடிய, அவ்வளோ வேகத்தில் போகக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சு அப்படி கனெக்ட் பண்ணால் கூட நம்மளால் போய் சேர முடியாத கோள்களை தாண்டி தேவனுடைய பரலோகம் இருக்குது. சரி, முதலாவது ரொம்ப தூரத்தில் இருக்குது, மேலே இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேகமாக போக முடியும், ரொம்ப சீக்கிரமாக நம்ம கண்ணிமைக்கும் நொடிக்கு முன்னாடி நம்மளால் போய் சேர முடியும். சரி, இந்த இந்த பரலோகத்தில் யாரெல்லாம் இருக்கிறா, பரலோகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, எசைக்கேலுடைய பார்த்தோம், யோவான் எழுதுனதை பார்த்தோம், அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கொண்டோம், அங்கே தேவ ஆலயம் இருக்குது, அதற்கு முன்பாக என்ன பார்க்குறோம், அங்கே சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருக்கிறார், தேவனை சுற்றி அங்கு தேவதூதர்கள்
அவ்வாறு செட்டைகள் நன்னான்கு செட்டைகள் உள்ள நான்கு முகங்கள் உள்ள ஜீவன்கள் ஜீவராசிகள் எல்லாரும் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே சிங்காசனத்தின் மேலே ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அதற்கு முன்பாக ஏழு ஆவிகளை உடைய அக்னி ஜுவாலைகள் உள்ள காரியங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கு. முன்னாடி பளிங்கு நிறமான கடல் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் உள்ளக்கூடிய அவ்வளவு நிறங்கள் இருக்குது. ரத்தின கற்கள் மற்றும் இந்த மாதிரி பல வர்ண கற்கள் உள்ள அந்த ஒளிங்கு பளிக்கு வீசக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதை சுற்றி 24 மூப்பர்களுக்கு இருக்கைகள் இருக்குது. அவங்களுக்குள்ள வந்து கண்ணு கூசுகிற அளவுக்கு வெளிச்சம் உள்ள வத்திர கற்களும் வெங்கல கற்களும் உள்ள அந்த மாதிரி ஒரு நிறங்கள் இருக்குது. அங்கே இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, சத்தங்கள் உண்டாகுது, அவ்வளோ பெரிய இறைச்சல் உண்டாகக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்குது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மிருக ராசிகள் போல உள்ளவங்க அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அங்கே ஒரு தேவனுடைய ஆலயமும் இருக்குது, அங்கே ஆலயம் இல்லாமல் இருக்குது. அந்த ஆலயத்தில் நம்மளை தூணாக்குறாரு. இது எதை காட்டுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே இருக்க போகிறாரு. அவருடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் தூணாக இருக்க போகிறோங்கிறது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியாக அவரோட நம்ம எப்போதும் அங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுகிறது. சரி, முதல் பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? பரலோகம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இந்த பாடத்தில் என்ன பார்த்தோம்? பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நம்மளால் அளக்க முடியாத தூரத்தில் பரலோகம் இருக்குது. அந்த பரலோகத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? சடுதியில் போயிடுவோம், கண்ணமைக்க நேரத்துக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துருவோம். பரலோகத்தில் சிங்காசனம் இருக்குது, தேவன் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, சேனைகள் இருக்கிறது. அவரை சிங்காசனத்தை சுற்றி நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிறங்களும் வானவில்லும் உள்ள காரியங்கள் இருக்குது. 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அது நம்ம அந்த தேவனுடைய ஆலயத்தில் நம்ம தூண்களாக இருக்கிறோம். நம்ம தேவன்தான் அந்த ஆலயமாக இருக்கார். அவருடைய மனவாட்டியாக நம்ம அங்கே இருக்க போகிறோம். அப்போ அடுத்த பாடத்தில் நம்ம வந்து இந்த புதிய எருசலேமை குறித்து படிப்போம். அதற்கு பின்பாக இந்த மொத்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். நிறைய நேரங்களில் நமக்கு இது புரியாது, இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் நமக்கு கொஞ்சம் அது என்னங்கிறத நமக்கு ஆண்டவர் வந்து லேசாக கண்ணை திறந்து காட்டினார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நான் இதை பார்த்தபோது எப்படி இருந்தேன்? நான் செத்தவனை போல கிடந்தேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவ்வளவு ஒரு பிரமிப்பான பிரதானமான நம்மளால் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு இடம் அங்கே நம்ம தேவனோட சதா காலமும் இருக்க போகிறோம். அதனால் நமக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. இது இதை கேட்கும்போது நமக்கு தா அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சா? அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அடை எப்படி இருந்துச்சு அது சொல்ல முடியாது. நீ சாப்பிட்டா தான் உனக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வரைக்கும் அது வராது. அதனால தான் அப்போஸ் நான் என் பவுல் 2 கொரிந்தியர் 12:2-3 சொல்லும்போது சொல்கிறாரு, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். யாரால? பவுலாலே சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தையை விசுவாசித்து நம்ம அப்படிப்பட்ட இடத்துல தேவனுடைய மனவாட்டியாக என்றைக்கு வாழ போகிறோம், குயிக்காக அப்படிங்கிறக்குள்ளே போய் சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. பரலோகம் நீங்கள் இருக்கிற இடம், அங்கே எல்லாரும் இருக்கிறாங்க, நாங்களும் அங்கே தான் இருக்க போகிறோங்கிற புரிஞ்சு கொண்டோம். அந்த பரலோகம் வானத்தில் இருக்குது, நாங்கள் மேல் நோக்கி போகணும். அது தூரம் எங்களால் கணக்கிட முடியாத தூரம். ஆனால் நாங்கள் சடுதியில் அங்கே போய் சேர்ந்துருவோம். அங்கே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய ஆலயமாக நீங்களே இருக்கிறீங்க. அங்கே சிங்காசனம் இருக்குது. இந்த யோவானாலேயும் எசேக்கியேலாலேயும் யாராலையும் விவரிக்க முடியாத அவ்வளவு அழகானதும் அவ்வளவு பிரமாணமானதும் அவ்வளவு ஒரு பிரமிப்பான காரியம் அங்கே இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். அங்கே நாங்கள் உங்களுடைய மனவாட்டியாக சதா நித்திய காலத்துக்கு இருக்க போகிறோங்கிறத நினைக்கும்போது மிகவும் சந்தோஷம் ஆண்டவரே. அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்.
நீங்கள் தாமே எங்களுக்கு அந்த நிச்சயத்தை, பூரண நிச்சயத்தை, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த பூரண நிச்சயத்தை கொடுக்க வேண்டுமாய். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன், ஆமேன். Is there any questions or பரலோகத்தை குறித்து நிறையா கேள்வி இருக்கும். மொத்த லெசனை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லது. பட் இருந்தாலும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அண்ணே அது எப்படி இருக்குன்னு கேட்டால் பிற நானும் வந்து எசை கேள்வி மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லுங்க நன்றி. லூக்கா 16 அதிகாரம் 22 வாசிங்க. பாதாளத்தில் வேதனைப்பட்டான். ஆண்டவர்களை மறிக்கிறவங்க ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய பரதேசுக்கு போயிடுவோம் நம்ம எல்லாம். இப்போ ஆண்டவரை அறியாமல் மறிக்கிறவங்க எல்லாம் பாதாளத்தில் அங்கே போய் என்ன பாடு மறுபடியும் வாசி, அதுக்கு கீழே உள்ள மீதியை வாசிங்க, அவங்க என்ன பாடுபடுறாங்கங்கிற தெரியும். அக்னி ஜுவாலையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாளுக்கு வரைக்கும் அவங்க வெயிட் அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு வர்ற வரைக்கும் அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.